அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நமது ஹாஃபிஸ் சாப் அவர்கள் முதல் ரக்காத்திலேயே ஏறக்குறைய குர்ஆனுடைய 27வது ஜுஸுவின் நமக்கு பழக்கப்பட்ட சூரா அர் ரஹ்மான் சூரா முதல் ரக்காத்தில் அர் ரஹ்மான் சூராவை ஓதி ஆரம்பித்தாங்க. குர்ஆனில் சில சூராக்கள் இருக்குது, அந்த சூராக்கள் தான் நமக்கு பழக்கப்பட்ட சூராக்கள் என்று சொல்லலாம், அல்லது தினந்தோறும் நம்மால் ஓதப்படக்கூடிய சூறான்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் அரபியே கூட குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதவர்கள் தமிழை கையில் வைத்து கொண்டு கூட தினந்தோறும் ஓதப்படக்கூடிய சூறாக்கள்னு சில சூறாக்கள் இருக்குது. யாசின் சூரா, அர் ரஹ்மான் சூரா, வாக்கியா சூரா, முசம்மில் சூரா என்று இப்படி குறிப்பிட்ட சூறாக்கள் நம்முடைய எல்லா வீடுகளிலும் நம்முடைய பெண்களால் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன புஸ்தகம் என்னென்னா மஞ்சள் புஸ்தகம்னு சொல்லுவாங்க. மஞ்சள்மா, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தனிப்பட்ட சிறப்புகள் கூறப்பட்ட சூறாக்கள் ஒரு தொகுப்பு, அதுக்கு பேர் தான் மஞ்சள். இந்த மஞ்சளில் இந்த சூறா எல்லாமே இருக்கும். யாசின் இருக்கும், வாக்கியா இருக்கும், அர் ரஹ்மான் சூறா இருக்கும், முசம்மில் சூறா இருக்கும். இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு தொகுப்பாக தினந்தோறும் வீட்டில் வந்து பெண்களும் ஓதுவாங்க, ஆண்களுக்கும் ஓதுற பழக்கம் உண்டு. அதுவும் ஆன்மீகத்தில் தலீக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் தினந்தோறும் காலையிலையும் சாங்கி இந்த இரவு இடத்துலையும் ஓதக்கூடிய சூறாக்கள். இந்த சூறாக்களுக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இந்த குறிப்பிட்ட சூறாக்களில் நிறைய சிறப்புகள் பற்றி, இதனால் ஓதுறதுனால என்ன பலன், இதில் என்ன அப்படி வித்தியாசமான சிறப்புகள் இருக்குது, தனிப்பட்ட சிறப்புகள் இருக்குது, இது ஓதுறதுனால தினந்தோறும் ஓதுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், உலக ரீதியாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், மறு உலக ரீதியாக என்னென்ன நன்மை கிடைக்கும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறப்பித்து கூறப்பட்ட சூறாக்கள் தான் இந்த சூறாக்களுடைய தொகுப்பு. அந்த சூறாக்களுடைய நாம் தினந்தோறும் ஓதி வரக்கூடிய வளமையான சூறாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொகுப்பினுடைய வரிசையில் தான் இன்னைக்கு நம்முடைய ஹாம்சா அவர்கள் முதன் ரக்காத்திலே ஓதன சூறா அர் ரஹ்மான் சூறா. சூரா ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லமல் குரான் ஆரம்பிக்கிற சூரா. இந்த சூரா நம்ம இன்ஷாலா நம்ம தொடர்ந்து வந்து நம்ம வழக்கமாக ஓதணுமா இல்லையா, இந்த இது மூல தினந்தோறும் ஓதக்கூடிய இந்த சூறாக்களுடைய சிறப்புகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு அர் ரஹ்மான் சூரா, வாக்கியா சூரா, யாசின் சூரா, முசம்மில் சூரா, இன்னைக்கு தொடர்ந்து ஹாம்சா தான் ஓதுவாங்க இன்ஷாலா. அதனுடைய சிறப்புகளை நம்ம ஒன்றா பார்ப்போம். இன்னைக்கு ஹாம்சாவால் ஓதப்பட்டது அர் ரஹ்மான் சூரா. இந்த அர் ரஹ்மான் சூறாக்குள்ள சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், முதல் செய்தி என்னன்னா, இந்த அர் ரஹ்மான் சூறாவே ஒரு ஒரு அற்புதமான ஒரு சூறா, இலக்கிய நயமிக்க சூறா. முதல் செய்தி இலக்கிய நயமிக்க சூறா, ஓதுவதில் ஒரு துணி இருக்கிறது, ஒரு இசைத்தனி இசைத்தொனியுடன் கூடிய ஒரு சூறா, அற்புதமான வார்த்தைகளால் வடிவமைக்கப்பட்ட சூறா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சூறா பற்றி சொல்லும்பொழுது, ஒவ்வொரு பொருளுக்கும் அரூஸ் மாப்பிள்ளைன்னு உண்டு, குர்ஆனுக்கு மாப்பிள்ளை அர் ரஹ்மான் சூறா அப்படிமா, குர்ஆனுக்கு மாப்பிள்ளை அர் ரஹ்மான் சூறா. அவ்வளவு அதாவது எதுக்கு மாப்பிள்ளைன்னா, அப்படி அலங்கரிக்கப்பட்ட ஒரு சூறா அப்படிமாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அலங்கரிக்கப்பட்டிருக்கு, முதல் செய்தி என்ன தெரியுமா, இது வந்து 78 ஆயத்தில் கொண்டது இந்த சூறா அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஆரம்பிக்கல இல்லையா, 78 ஆயத்தில் கொண்டது. 78 ஆயத்தில் 69 ஆயத்து நூலில் தான் முடியும், 69 ஆயத்து நூலில் தான் முடியும். அர் ரஹ்மான் நூன்னா அல்லமல் குர்ஆன், கலக்கல் இன்சான், அல்லமகுல் பயான், அஷ்ரம் வல் கமரி ஹுஸ்பான், நூன் 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 ஆரம்பித்து கடைசியில் 15000 பார்த்து கல்வி பான், கடைசி ஆயத்து முடியும் போது கூட நூலில் தான் முடியும். ஏறக்குறைய 78 ஆயத்தில் 69 ஆயத்து நூலில் முடியும். மிச்சம் உண்டானதில் ஏறக்குறைய மிச்சம் இருக்கக்கூடிய 9 ஆயத்தில் 7 ஆயத்து மீமில் முடியும், 2 ஆயத்து நாளில் முடியும். அல்லாஹு தஆலா நூனை கொண்டே முடிச்சிருப்பான், அப்படியே நூனை கொண்டே வடிவமைச்சிருப்பான் முடிக்கிற மாதிரி, அப்படி ஒரு கவிதைத்துவமான ஒரு ஆயத்து இந்த சூரா. அதாவது அரபு நாட்டில், அரபு தேசத்தில் கைசிபுன் ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞர் தான், கைதேர்ந்த கவிஞர், அரபு உலகத்திலே கைதேர்ந்த கவிஞர். அந்த கவிஞன் இருக்கிற அந்த அந்த நேரத்தில் இந்த அர் ரஹ்மான் சூரா இறங்குது. அவன் அர் ரஹ்மான் சூராவை லேஸ் அவன் காஃபிர், ஈமான் கொள்ளல, ரசூலுல்லாஹ்வை திட்டிக்கிட்டு இருந்தாள், ரசூலுல்லாஹ்வை ரசூலுடைய சஹாபிகளை திட்டிக்கிட்டு இருந்தாள், எதிர்ப்பாளர்கள் அவனும் ஒரு ஆள். இந்த அர் ரஹ்மான் சூரா இறங்குறது லேஸ் தான் அவனுக்கு கேள்விப்பட்டு, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஏதோ புதுசாக அர் ரஹ்மான் சூரா அவன் இறங்கிட்டாமே, அதை எனக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னா, அப்படின்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர் ரஹ்மான் சூராவே ஓதினார்கள், முழுமையாக ஓதி காட்டினார்கள். 78 ஆயத்தும் முழுமையாக ஓதி காட்டினான். அமைதியாக இருந்துட்டு திரும்பவும் சொன்னான், திரும்பவும் ஓதி காட்டுங்க. ரெண்டாவது நாயும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஓதினார்கள். மூன்றாவது முறை திரும்ப ஓதி காட்டுங்க அப்படின்னா, மூணாவது முறையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டினவுடனே அவன் சொன்னான்,
அரபு இலக்கியங்களிலேயே அற்புதமான இலக்கியத்தன்மை கொண்ட அற்புதமான வார்த்தைகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காவியம் இந்த அர்ரஹ்மான் சூரா. நீங்க சொல்லு, நீங்க இன்னைக்கு ஓதி காட்டின இந்த சூரா இருக்கிற அற்புதமான வடிவமைப்பை கொண்டது, அழகான கவிதைத்துவம் கொண்டது. இப்படி ஒரு கவிதையை நான் என் வாழ்நாளில் நான் இயற்றியதும் இல்லை, எந்த கவிஞனாலும் இயற்றவும் முடியாது. இது நிச்சயம் கலாம் இல்ல, அல்லாஹ்வுடைய கலாமாக இறைவனுடைய வேதமாகத்தான் இது இருக்கும். நீங்க இறை தூதராக இருக்கும் சொல்லிட்டு கையை பிடிச்சி கலிமா தெரிவி சலாத்து பண்ணிட்டான். யாரு கைசுமின் என்கிறான், கைசுமின் ஆபி. ஒரு அர்ரஹ்மான் சூரா அதனுடைய கவிதைத்துவம் அதனுடைய இலக்கிய நயம் ஒருவன் முஸ்லீம் ஆகி அந்த காலத்தில் ரசூலுடைய காலத்தில். சரி, அது மட்டுமல்ல, அதை தாண்டி அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு வரைக்கும் பல விஞ்ஞானியர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு சூரா இந்த சூரா. இந்த சூறால நமக்கு எல்லாம் தெரியும், பதியாலாயிரத்துக்கு மாத்து கதிவான் ஒவ்வொரு ஆயத்துக்கு இடையில ஏறும். ஏறக்குறைய வந்து 78 ஆயத்துல 31 ஆயத்துக்கள் 15,000 தான், 31 ஆயத்து 15,000 கதிவான் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்கு இடையில வரும். என்ன 15,000 கதிவான் என்ன சொல்ல வர்றான்ல, நல்ல 30 ஜூசு உலகத்துக்கு கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் பாடம், இதுதான் வாழ்க்கை புத்தகம். அப்போ ஒரு வார்த்தையை ஒரு தடவை சொன்னாலே போதும், நம்ம கேட்க மாட்டோமா, ஒரு தடவை சொல்றா என்ன திருப்பி திருப்பி சொல்ல கேட்போம் இல்லையா. 31 தடவை 15,000 அதுவும் இப்ப ஒரு ஒரு வேத புத்தகத்துல இப்படி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப என்ன சொல்ல வர்றான்ல அப்படின்னு இதை எடுத்து பார்த்தோம்னா, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா, இதுல அல்லாஹு தஆலா முழுக்க முழுக்க முழுமையான விஞ்ஞானி விஞ்ஞானத்தை பற்றியும் அறிவியலை பற்றியும் இறைவனுடைய அத்தாட்சிகளை பற்றியும் முழுக்க முழுக்க ஒவ்வொரு ஆயத்தான் சொல்றான். சொல்லி காட்டிட்டு இறைவனுடைய இந்த அத்தியாசியை உன்னால பொய்யாக்க முடியுமா, இந்த நான் இந்த விஞ்ஞானத்தை சொல்லியிருக்க மாதிரி இந்த விஞ்ஞானத்தை உன்னால பொய்யாக்க பொய்யின்னு சொல்ல முடியுமா, இந்த அறிவியலை சொல்லியிருக்க மாதிரி இந்த அறிவியலை உன்னால பொய்யாக்க முடியுமா. 15,000 கண்டிப்பான அர்த்தம் என்னன்னா, இறைவனின் அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்குகிறீர்கள், இறைவனின் அத்தாட்சிகளை எதை நீங்கள் பொய்யாக்கிறீர்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆயத்தா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்கிட்டே தான் வரான். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள்ட்ட இந்த சூரா ரஹ்மான ஓதி காட்டுறாங்க, முழுமையாக ஓதி காட்டுறாங்க. சஹாபிகள் அமைதியாக கேட்டாங்க, கேட்டுட்டு அமைதியாக இருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, உங்களை விட நான் ஜின்னு கூட்டம் இருக்கு இல்லையா, நக்லாங்கிற இடத்துல ஜின்களுடைய கூட்டத்தில் நான் இந்த சூராவை அர்ரஹ்மான் சூராவை ஓதி காட்டினேன். ஜிங்கள் குழுந்திருந்த ஒரு இடத்துல அர்ரஹ்மான் சூராவை ஓதி காட்டினேன். இந்த 15,000 பிக்மாத்து கதிவான் இறைவனுடைய அத்தாட்சிகளில் எதை நீங்கள் பொய்யாக்கீர்கள் அப்படிங்கிற வசனம் திருப்பி திருப்பி வரக்கூடிய வசனத்தில் நான் ஓதி ஓதி அவங்கள்ட்ட சூரா ரஹ்மான் ஓதி காட்டி முடித்த உடனே ஜிங்கள் என்ன சொல்லிச்சு தெரியுமா, உங்கள் நீங்கள் இப்போ அமைதியாக இருக்கீங்க, நான் ஓதனோடனே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஆனால் ஜிங்கள் உங்களை விட அழகான பதிலை எனக்கு கொடுத்துச்சு. என்ன பதிலை கொடுத்துச்சுன்னா, ரசூல் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் இறைவனுடைய அத்தாட்சி எதையும் பொய்யாக்கவில்லை, இறைவன் அத்தாட்சிகள் மிகச் சிறந்தது, லக்கல் ஹம்து வழக்க சுத்தர், அவனுக்கே எல்லா புகழும், அவனுக்கே நிறைவான நன்றி உரியது, இறைவனுடைய அத்தாட்சி உலகத்தில் எதுவுமே பொய்யானது கிடையாது என்று அது இந்த 15,000 மாதத்துக்கு பதில் சொன்னது. எனவே நீங்களும் அப்படி பதில் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லலாம். முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அர்ரஹ்மான் சூரா குர்ஆன்ல ஓதும்போது, நான் இப்ப அர்த்தம் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு அர்த்தம் சொல்லிட்டேன், இனிமேல் பட்டு நீங்க அர்ரஹ்மான் சூரா ஓதி முடிச்ச உடனே அந்த சூரா முடிஞ்ச உடனே நிப்பாட்டிட்டு, யாழ்லா நீ இந்த சூறாவில் கூறப்பட்ட, தமிழ்லே சொன்னா போதும், இந்த சூறாவில் கூறப்பட்ட நீ உன்னுடைய அத்தாட்சிகள் எதுவும் பொய்யில்லை, எல்லாவற்றையும் நாங்கள் நம்புகிறோம், உனக்கே எல்லா போகிறோம், தமிழ்ல சொன்னாலும் போதும், இது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி கொடுத்தது, இப்படி சொல்லுங்கிறாங்க. இந்த வழிமுறை நம்ம செய்யணும். இது ஏன்னா ஜின்கள் சொல்லியது, நீங்க அமைதியா இருக்கீங்களேன்னு சொல்லலாம் சாபிகள் சொன்னாங்க. சரி, என்ன சொல்ல வர்றான், ஒரு கேம்பிளுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், 15,000 போய் 31 இடத்துல வருது ஒரே ஒரு நேரத்தை கருதி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் மரஜல் பஹரைனி யல்தகியானி பைனஹுமா பர்சஹுன் லா யபகியான், ரெண்டு கடல்கள் ஒன்று சேருது, அந்த ரெண்டு கடல்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல நடுவில் எந்த தடுப்பும் எனக்கு இல்லை, நான் எந்த தடுப்பையும் நான் வைக்கல, ஆனால் அந்த கடல் வேற இந்த கடல் வேற, ஆனால் ஒரே இடத்துல தான் இருக்கு. மரஜல் பஹரைனி யல்தகியான், ரெண்டு கடல்கள் ஒன்று சேருது, பைனகமா வருஷமும் லாபகியா, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை நீங்க நான் வச்சிருக்கேன், நீங்க நோண்டி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த திரை தெரியாது, ஒன்று 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 சேராது. 15,000 ரபிக் மாத்திர தீவா, இந்த அத்தாட்சிகள் எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு குரான் நல்லா சொல்றான். முடிச்சு அந்த விஞ்ஞானத்தை சொல்லிட்டு அறிவியலை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தான், எதை பொய்யாக்குறீங்க, அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணாங்களோ இல்லையா, இன்னைக்கு சமீபத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய கடல்சார் கடல்சாருடைய விஞ்ஞானி, கடல்சார் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஜேம்ஸ் குஸ்டோ என்று சொல்லப்படக்கூடிய, அதே போன்று வந்து அமெரிக்காவுடைய யூனிவர்சிட்டியுடைய பேராசிரியர் புவியியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் வில்லியம் ஹை என்று சொல்லப்படுகிறது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கடற்கரை பிரயாணம் போகிறாங்க,
பிரயாணம் போகக்கூடிய அந்த நேரத்தில் மத்திய தரைக்கடலுக்கும் அட்லாண்டிக் கடலுக்கும் நடுவாக பிரயாணம் செய்யும் போது ஒரு அதிசயத்தை கடலில் பார்க்கறாங்க. என்ன, ரெண்டு கலர் கலராக இருக்குது இந்த கடல், இருக்க ஒரே கடல் தான், கடலில் நடுவு கடலில் பிரயாணம் பண்ணுறாங்க. இந்த கடல் கலர் கலர் வேற மாதிரி இருக்கு, இது ப்ளூ கலராக இருக்கு, இது பார்த்தா கொஞ்சம் லைட் வெள்ளையாக தெரியுது, என்ன அதிசயமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டுக்கு மத்தியில் தண்ணியை தடவி விட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எந்த தடுப்பும் கிடையாது. இதை தண்ணி எடுத்து குடிச்சு பார்க்கறாங்க, இந்த தண்ணி சுவையாக இருக்குது, அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா அது உப்பாக இருக்குது, உப்பின் அடர்த்தி வேறு, ரெண்டுக்குமே கலர் வேறு, ரெண்டுடைய சுவையும் வேறு, ரெண்டுடைய அடர்த்தியும் வேறு, உப்பு தண்ணியும் வேறு, ஆனால் ரெண்டும் ஒன்று சேராமல் இருக்கு, தனித்தனி கலராக இருக்குது. அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறதுக்காக இடையில இங்கிருந்து அங்கே நீதி பார்க்குறாங்க, அங்கிருந்து இங்கே நீதி பார்க்குறாங்க, எந்த தடையும் இல்லை. ஒரு கண்ணாடி மாதிரி ஏதாவது இருக்குமா, ஒன்றுமே இல்லை. அதிசயத்து போனவர்கள் குர்ஆனுடைய ஞாபகம் வந்துச்சு, குர்ஆன் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த குர்ஆன்ல இருக்கு மரஜல் பஹரைன் எழுத்தக்கியா, நான் வந்து கடலை இப்படி ரெண்டு கடலை நான் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கேன், ரெண்டுமே ஒன்னு சேராது, ஆனா இது வேற அது வேற ஆக்கி வச்சிருக்கேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறையை போட்டு ஒன்று ஒன்னு சேராத மாதிரி நான் உருவாக்கி வச்சிருக்கேன், இந்த இறைவன் நினைச்சாச்சு இறை பொய்யாக்கீர்கள் என்று குர்ஆன் வசனத்தை அவங்க படிச்சு பார்க்கறாங்க. ஆச்சரியமாகி போனாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஞ்ஞானம் ஒரு அறிவியல் இன்னைக்கு நிரூபணமாயிருக்கிற நிரூபணமாயிருக்கேங்கிறது அவங்களுக்கு ஆச்சரியம் இல்ல, அது ஆச்சரியம் இல்ல அவங்களுக்கு. அவங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா இதை சொன்னது யாருன்னா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொன்னது யாரு, இந்த சூரா இப்படி குர்ஆன் ஆயத்து வந்திருக்குன்னு சொல்லி சொன்னது யாரு, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லுகிறார், ரெண்டு கடல் ஒன்று சேராது, நடுவுல திரை இருக்கு, அது வேற இது வேற என்று ஒரு முகமது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி சொல்லுகிறார். ஆனால் அந்த நபி வாழ்நாளில் கடலை பார்த்ததும் இல்லை, கடலில் பிரயாணம் செய்ததும் இல்லை. அவர் வாழ்நாள்ல கடலை பார்த்ததும் இல்லை, கடலை பிரயாணம் செஞ்சதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒருவர் கடலில் இருக்கக்கூடிய அதிசயத்தை சொல்றாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார். இந்த வேதம் இறை வேதம் தான், அந்த நபி முகமது நபி உண்மையான இறை தூதர் தான். முஸ்லிமானார்கள் இப்படி அர்ரஹ்மான் சூராவுடைய 31 வசனங்கள் இப்படி வரும், ஒவ்வொன்றா இப்படி வரும். இவைகள் எல்லாம் அற்புதமான ஒரு வசனங்களை கொண்ட சூரா என்று அல்லாஹு தஆலா இந்த சூராவை சொல்லி ஓதுறதுனால என்ன நன்மை உண்டு. இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சூரா ரஹ்மானை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு நிறைவான நன்றி செலுத்தியவராக ஆகிவிட்டார், அல்லாஹுடைய நேமத்துக்கு நன்றி செலுத்தவராக ஆகிவிட்டார். உங்களுக்கு நீங்க சூராவை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த முறையில் அவருடைய செல்வங்களிலே பரக்கத்தை கொடுக்கிறான். சுருக்கமாக சொல்றேன், செல்வங்களிலே நிறைந்த பரக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கிறான். ஏன்னா இந்த சூரா ரஹ்மான்ங்கிறது அல்லாஹுடைய தன்மையும் சக்தியும் விவரிக்கக்கூடிய ஒரு சூரா. அது நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னுடைய நியமத்தை வந்து நீங்க ஏற்றுக்கொண்ட மாதிரி, அந்த நியமத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா விதமான செழிப்பையும் நான் தருகிறேன். உங்களுக்கு ஏதாவது காரியமாகணும், ஏதாவது பிரச்சனை தீரணும்னா தினம், அதாவது 40 நாட்கள் தொடர்ந்து அதிகாலை சுபுக்கு பின்னாடி 41 தடவைகள் அர்ரஹ்மான் சூராவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்னை நாடுகிறீர்களோ, என்ன பிரச்சனை வந்து வெளியே வரும் நினைக்கிறீர்களோ அதை அல்லாஹு தஆலா சரி செய்து தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா ரஹ்மானுடைய பலனையை நமக்கு சேர்த்து சொல்லி தருகிறாங்க. ஆக பலன்மிக்க சூரா, ஆழமிக்க சூரா, இலக்கிய நவிக்க சூரா, அற்புதமான சூரா இந்த சூரா தான் அர் ரஹ்மான் சூரா, குர்ஆனில் உள்ள சூரா. இன்னும் பல சூராக்களுடைய சிறப்புகளை இன்ஷாலா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வல்ல ரஹ்மான் திருக்குர்ஆனை எதை ஓதுகிறோமோ அதை புரிந்து அதன் அமல் செய்வதற்கும் அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானது.